மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்தக்குழம்பு குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் சாமான் தேவைன்னா, ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன், சாம்பார் பவுடர் அதுக்கு தேவையான அளவு, எந்த வத்தல் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்துட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு, வெல்லம் கொஞ்சம், ஒரு கரண்டி நல்லெண்ணெய். தாளிக்கிறதுக்கான சாமான்கள் இது: கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், துவரம்பருப்பு, மிளகா வத்தல். பருப்பெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருகப்பிலை, பெருங்காயம் முக்கியம். இப்போ நான் ஒரு 2 லிட்டர் குக்கரில் இதை பண்ண போகிறேன். நல்லெண்ணெயை சேர்த்துண்டு தாளிக்க எடுத்துட்டுருக்கிற சாமான்களெல்லாம் அதில் சேர்க்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், துவரம்பருப்பு, மிளகா வத்தல். அதோடு நம்ம மணத்தக்காளி வத்தலையும் சேர்த்துடலாம். நல்லா பருப்பெல்லாம் சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். பருப்பு சிவந்ததுக்கப்புறமா அதில் கருகப்பிலை, எடுத்து வச்சுட்டுருக்கிற சாம்பார் பவுடரையும் சேர்த்து கொஞ்சம் பரட்டிக்கணும். புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அந்த தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் குவான்டிட்டி நிறையா பண்ணுறதா இருந்தால் பெரிய குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு, வெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கடைசியில் பெருங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாம். பெருங்காயம் நம்ம தாளிக்கிறதையே சேர்க்கலாம், ஆனால் முக்கியமாக நம்ம பெருங்காயம் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு ஒரு 7 விசில் வைக்கணும், நல்ல ஹை ஃப்ளேமில். 7 விசில் ஆனோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனேயே இந்த வெயிட்டை தூக்கி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் வெயிட்டை தூக்கினாலே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். இப்போ திறந்து பார்த்தாக்க தேன் மாதிரி வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுது 5 நிமிஷத்தில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.